யாழ்ப்பாணம் இருபாலையில் கிறிஸ்தவ சபை ஒன்றினால் அனுமதியின்றி நடத்தப்பட்ட சிறுவர் இல்லம் முற்றுகையிடப்பட்டு மீட்கப்பட்ட பதிமூன்று சிறுமிகளும் துன்புறுத்தப்பட்டுள்ளனர் என்று விசாரணையில் தெரியவந்துள்ளது சிறுமிகளுக்கு தேவையின்றி விட்டமின் சி மற்றும் விட்டமின் டி மாத்திரைகள் வழங்கப்பட்டுள்ளன என்றும் கண்டறியப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் இருபாலை பகுதியில் உள்ள ஹானான் ஐக்கிய சபை என்கின்ற கிறிஸ்தவ சபையினால் அனுமதியின்றி சிறுவர் இல்லம் நடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் கோப்பாய் காவல்துறையினர் மற்றும் சிறுவர் நன்னடத்தை அலுவலர்கள் இன்று முற்பகல் அங்கு சென்றுள்ளனர் இதன்போது பதிமூன்று சிறுமிகள் மீட்கப்பட்டுள்ளனர் அவர்கள் துன்புறுத்தப்பட்டதாகவும் உரிய வகையில் உணவு வழங்கப்படவில்லை என்றும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் பெற்றோரால் கைவிடப்பட்டவர்கள் மற்றும் சேர்க்கப்பட்டவர்களே இந்த பதிமூன்று சிறுமிகளும் என்று கூறப்பட்டுள்ளது அவர்கள் கட்டாய மதமாற்றத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் அவர்கள் நாய்களுடன் விளையாட வேண்டும் என்று நிர்பந்தத்துக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் விட்டமின் சி மற்றும் விட்டமின் டி மாத்திரைகள் தேவையின்றி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன சிறுமிகள் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டமைக்கான அடையாளங்களும் கண்டறியப்பட்டுள்ளன தம்மை வேறு சிறுவர் இல்லங்களில் சேர்க்குமாறு சிறுமிகள் பதிமூன்று பேரும் கோரியுள்ளனர் என்று விசாரணைகளில் தெரிவிக்கப்பட்டது சிறுமிகள் பதிமூன்று பேரையும் யாழ்ப்பாணம் நீதவான் முன்னிலையில் முற்படுத்த சிறுவர் நன்னடத்தை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதேவளை வடக்கு மாகாண கல்வி அமைச்சில் இந்த சிறுவர் இல்லம் மாணவர் விடுதி என்று பதிவு செய்யப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது இதுபோன்ற தாயகத்தில் நிகழும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது சனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்